எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம நகங்களை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி காட்ட போகிறேன். பாருங்கள். நம்ம டெய்லி செய்யக்கூடிய வேலைகளால் நம்மளுடைய நகங்கள் வந்து வலுவிழந்து போகலாம், அப்படியும் அதோடய கலரும் வந்து மாறிப்போகும். நம்ம பாத்திரம் கழுவும் போதும், நம்ம சாப்பிடும் போதும், நம்ம அந்த சாப்பாட்டு குழம்புல இருக்க மஞ்சள், பாத்திரங்கள் இருக்க அழுக்கு, அதெல்லாம் வந்து நம்ம நகத்தில் சேர்ந்து நம்மளுடைய நகம் வந்து ரொம்ப ஒளிவிழுந்து போகும். இப்போ எப்படி நம்ம இதை வந்து க்ளீனாக நல்ல நம்மளுடைய நகத்தை வந்து வெள்ளையாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற எந்த பேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு யூஸ் பண்ண ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான இந்த கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து நம்ம கையில் போட்டு இந்த நகத்துக்குள்ளெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்மளோட நகத்துடைய மேலேயும் உள்பகுதியிலையும் நல்லா க்ளீன் பண்ணணும். இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை எப்படி செய்யலாம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ரிசல்ட் பார்த்திங்கன்னா நகங்கள் வந்து வெண்மையாக இருக்குது. இந்த பேஸ்ட் இருக்கக்கூட அந்த ப்ளீச்சு அந்த ஒயிட்னிங் ஏஜென்ட் வந்து நம்ம நகத்தை வந்து வெள்ளையாக்கும். இதை வந்து அடிக்கடி பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் இந்த மாதிரி உங்கள் நகங்கள் ரொம்ப கருமையாக இருக்கும் அப்போ நீங்கள் பண்ணால் போதும். இது செய்கிறதுக்கு வந்து வெறும் லெஸ் தென் 1 மினிட் தான் தேவை. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பயன்பெறுங்க. நம்மளோட நகங்கள் வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம கையை நல்லா கழுவணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து சோப் போட்டு கழுவுங்க. எந்த வேலை செஞ்சு முடித்த உடனே கையை வந்து நல்லா ஒரு ஆன்டிபாக்டீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், எல்லாருக்கும் பாய்.